सदाशिव समारंभाम शंकराचार्य मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपरा நம்முடைய பாரத தேசமானது ஞான பூமி என்ற பெயர் பெற்றது. இத்தகைய இந்த ஞான பூமியிலே பல்வேறு ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த ஆலயங்களுக்கும் ஒவ்வொன்றிற்கும் பல்வேறு புராண செய்திகளும் வரலாறுகளும் உண்டு. இந்த புராண செய்திகள் அங்கே வீற்றிருந்து அருளக்கூடிய இறைவனின் தோற்றத்தையும் அந்த இறைவன் அருளிய விதத்தையும் கொண்டாடும் விதமாக அமைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட புராணங்கள் ஸ்தல புராணங்கள் என்று வழங்கப்பெறுகின்றன. இதனைப் போலவே அந்த கோயிலை கட்டிய மன்னவர்கள் அவர்கள் அளித்த கொடைகள் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் என்று பல்வேறு தகவல்களும் வரலாற்றை நமக்கு தரும்படி அமைந்திருக்கின்றன. இப்படி ஒரு கோயிலினுடைய இருவேறு கோணங்கள், ஒரு புறத்திலே அதனுடைய ஸ்தல புராணம் என்கின்ற தல வரலாறு, மற்றொரு புறத்திலே வரலாற்று ரீதியாக கல்வெட்டுக்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய வரலாறு என்று இரண்டு துருவமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த இரு பக்கங்களையும் இணைத்து சுச்சீந்திரம் கோயில் ஸ்தல புராணமும் கல்வெட்டுக்களும் என்னும் தலைப்பிலே ஒரு சிறு உரையை வழங்குவதற்கு ஸ்ரீ முத்ராலயா என்கின்ற நடனப்பள்ளியிலே முனைவர் லக்ஷ்மி ராமசுவாமி அவர்களின் பேராதரவோடு இந்த உரையை வழங்கவிருக்கிறேன். பொழை பொறுத்தருளுமாறு வேண்டுகிறேன். தலைப்பு சுச்சீந்திரம் கோயில் ஸ்தல புராணமும் கல்வெட்டுக்களும் என்று. சுச்சீந்திரத்தில் திகழும் ஸ்தானுமாலயன் ஆலயத்தின் ஸ்தல வரலாறானது சம்ஸ்கிருதம், தமிழ் மற்றும் மலையாளத்தில் காணப்பெறுகிறது. இவற்றுள் சம்ஸ்கிருதத்திலே கிடைக்கக்கூடிய ஸ்தல வரலாறானது சற்றே பழமை வாய்ந்ததாகவும் அதன் மொழிபெயர்ப்பாக தமிழிலேயும் அதற்கு பிறகு மலையாளத்தில் எழுதப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட ஒரு வசன நடையை ஒட்டிய நடையில் அமைந்த மலையாள ஸ்தல புராணமும் நமக்கு காண கிடைக்கிறது. சம்ஸ்கிருதத்திலும் மலையாளத்திலும் 24 சர்க்கங்கள் அப்படியே அமைந்திருக்க தமிழில் மட்டும் 30 சர்க்கங்கள் அந்த ஸ்தல வரலாற்றிலே அமைந்திருக்கின்றன. இது செய்யுளாகவே கிடைக்கிறது. இதில் ஏற்படக்கூடிய இந்த பேதத்திற்கு காரணம் சில சர்க்கங்களை இரண்டாக பிரித்து அவற்றை 30 சர்க்கங்களாக மாற்றி இருக்கின்றது தெளிவாகிறது. ஆக 3 ஸ்தல புராணங்களும் தரக்கூடிய அந்த ஸ்தல வரலாறு ஒன்றாகவே அமைந்திருக்கிறது. எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அமைந்திருக்கிறது. இந்த சுச்சீந்திரத்தினுடைய மிக பழமை வாய்ந்த பெயராக ஞானாரண்யம், ஞானக்காடு, அறிவுக்காடு என்னும் பெயரிலே ஞானாரண்யம் அல்லது ஞான காணனம் என்கின்ற பெயரிலே இந்த இடமானது திகழ்ந்து வந்தது என்று ஸ்தல புராணத்திலே குறிப்பிடப் பெற்றிருக்கிறது. இமயமலையிலே அத்ரி முனிவரும் அவருடைய மனைவியான அனசூயா தேவியும் தவமியற்றி தவ வாழ்க்கை மேற்கொண்டு இருந்த போது திருமால் அவர்களுக்கு முன்பே தோன்றி, நீங்கள் இருவரும் தென்கோடியில் இருக்கக்கூடிய ஞானாரண்யத்திற்கு சென்று அங்கே தவ வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் என்று ஆணையிட்டமை பற்றி ஸ்தல புராணம் விவரிக்கிறது. திருமாலினுடைய ஆணையை சிரமேற்கொண்டு தம்பதியினர் இருவரும் ஞானாரண்யம் அல்லது ஞான காணனம் என்று வழங்கப்பட்ட இந்த இடத்திற்கு வருகை தந்தனர். அவர்கள் இருவரும் இங்கே ஆசிரமத்தை அமைத்து தங்களுடைய தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர் என்று ஸ்தல புராணமானது மேற்கொண்டு குறிப்பிடுகிறது. பிரக்ஞா தீர்த்தம் என்று வழங்குகின்ற ஒரு தீர்த்தம் ஒன்று அமைந்திருந்தது. அது இன்றும் திருக்குளமாக அங்கே அமைந்திருக்கிறது. அந்த தீர்த்தத்தின் கரையிலே ஒரு ஆசிரமத்தை அமைத்து அவர்கள் தவ வாழ்க்கையை நடத்தி வந்தனர், தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தனர். அப்போது நான்முகனின் ஆணைப்படி அத்ரி மகர்ஷியானவர் சத்தியலோகம் செல்ல வேண்டி வந்தது. நான்முகன் அங்கே செய்யக்கூடிய ஒரு வேள்வியிலே அத்ரி மகர்ஷி அவசியம் இருக்க வேண்டும் என்று கருதியமையாலே அத்ரி முனிவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அத்ரி முனிவரும் சிரமேற்கொண்டு அங்கே செல்வதற்கு ஆயத்தமானார். அப்போது இப்படி நான்முகனின் வேண்டுதலின்படி அத்ரி முனிவரானவர் சத்தியலோகம் செல்ல விழைந்தார். அப்போது கற்புக்கரசியாக திகழ்ந்த அனசூயையானவள் கணவன் இல்லாத போது தான் பூஜிப்பதற்கும் தன்னுடன் இருப்பதற்குமாக அவர் போவதற்கு முன் அவருடைய பாதோதகம், அவருடைய திருவடியை நீரினாலே அலம்பி அந்த பாத உதக்கத்தை, திருவடி நீரை சேகரித்து வைத்து கொண்டு அதற்கு தினமும் பூஜைகள் செய்வது, மற்ற பணிகளை மேற்கொள்வது என்பதாக அனசூயை மேற்கொண்டிருந்தாள்.
இதே நேரத்திலே மும்மூர்த்திகளும், அதாவது நான்முகன் திருமால் மற்றும் ருத்ரன் அதாவது சிவபெருமான் என்கின்ற மும்மூர்த்திகளும் இணைந்து அனசூயையின் கற்பை பரிசோதிக்கும் ஒரு நாடகமாக ஒரு லீலையாக அமைத்து பெண்ணின் மாண்பை அந்த அனசூயையின் மாண்பை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக திருவுளம் பூண்டனர் என்று குறிப்பிடுகிறது. இதற்கு இடையிலே பல கிளைக்கதைகள் வட்டார வழக்கிலும் மற்றைய தலபுராணங்களிலும் காணப்படுகின்றன. மருங்கல் என்று சுச்சீந்திரத்திற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்திலே இரும்பு கடலைகள் காய்த்திருந்தனவாம். அந்த கடலைகளை பறித்து நாரதர் அனசூயையிடம் கொடுத்து அவற்றை வறுத்து தர சொன்னாராம். அனசூயை திரு கணவனின் திருவடி அலம்பி அந்த பாதோதகத்தை தெளித்து அவற்றை வறுத்து கொடுத்து விட்டாளாம். இப்படி இரும்பு கடலையை வறுக்கக்கூடிய ஆட்கள் கூட இருக்கிறார்கள் பார் என்று முத்தேவியர்களுக்கு, அதாவது அலைமகள், கலைமகள், மலைமகள் என்கின்ற மூன்று தேவியர்களுக்கும் அதனை காட்ட, மூன்று தேவியரும் அனசூயையின் கற்பை நீங்கள் சென்று பரிசோதியுங்கள் என்று மும்மூர்த்திகளிடம் வேண்டிக் கொள்ள அவர்கள் வந்ததாக கிளைக்கதைகளும் சில இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த கிளைக்கதைகள் மூல ஸ்தலபுராணத்திலே இடம்பெறாமல் சிற்சில கதைகளாக இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி மும்மூர்த்திகளும் அனசூயை இருக்கக்கூடிய அந்த ஞானாரண்யத்திற்கு வருகை தந்தார்கள். அவர்கள் தவ வேடம் பூண்ட முனிவர்களாக அங்கே வருகை தந்தார்கள் என்று ஸ்தலபுராணமானது குறிப்பிடுகிறது. அப்படி வந்த அந்த மும்மூர்த்திகளும் வஸ்திரமின்றி ஆடையின்றி உணவளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை அனசூயைக்கு வைத்தனர். அவளுடைய கற்பை பரிசோதிப்பதற்காக ஆடையின்றி எங்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையை வைத்தனர். இதனை வடமொழி ஸ்தல புராணமானது நததாசி யதி பிராஜ்ஞே விவஸ்திர அன்னம் பதிவிரதே ஏதத் கரோதகம் முக்துவா பிராணாம் தியக்ஷாமகே பயம் என்று குறிப்பிடுகிறது. யதி ஒருவேளை, ந ததாசி, நீ கொடுக்கவில்லையே ஆனால், பிராஜ்ஞே அறிவுடையவளே, நீ ஒருவேளை கொடுக்கவில்லையானால் என்ன என்றால், விவஸ்திர அன்னம், வஸ்திரம் இல்லாத விவஸ்திரமான அன்னம், அன்னத்தை நீ கொடாது போனால், பதிப்ரதையே, கற்புக்கரசியே, ஏதத் கரோதகம் முக்துவா, கையில் இருக்கக்கூடிய நீரை கீழே விட்டுவிட்டு பிராணாம் தியக்ஷாமகே பயம், நாங்கள் பயம், நாங்கள் பிராணாம் தியக்ஷாமகே, உயிரையே விட்டு விடுவோம், வேறு எங்கும் நாங்கள் பிச்சை புகோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று ஸ்தலபுராணமானது குறிப்பிடுகிறது. இப்படி அவர்கள் மூன்று பேரும் அனசூயையிடம் கேட்க, அனசூயை என்ன செய்தாள், அந்த கணவனுடைய பாதோதகம் இருக்கின்ற நீரை எடுத்து அவர்கள் மேல் தெளித்தாள். அப்படி தெளித்த பிறகு கணவரின் பாதோதகத்தை வைத்து, திருவடி அலம்பிய நீரை வைத்து அவர்களை குழந்தைகளாக மாற்றி அவர்களுக்கு உணவு வழங்கினாள். அவர்கள் கேட்டபடியே அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அவள் உணவை வழங்கினாள். இப்படி மும்மூர்த்திகளும் மூன்று குழந்தைகளாக மாற அனசூயை அவர்களுக்கு உணவு வழங்கினாள். இதனை கேள்வியுற்ற மூன்று தேவியரும், அலைமகளும் கலைமகளும் மலைமகளும், தங்கள் கணவன்மார்கள் குழந்தைகளாக மாறிவிட்டார்கள் என்பதை கேள்வியுற்று அதிர்ச்சி அடைந்து ஆசிரமத்திற்கு ஓடோடி வந்து அனசூயையிடம் வேண்டுகோள் விடுத்தனர். எப்படியாவது எங்கள் கணவன்மார்களை மீண்டும் பழைய வடிவிலே தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். அதற்கு அனசூயை, என் கணவர் திரும்பி வரட்டும், அதுவரை தாங்கள் பொறுத்திருங்கள் என்று கூறியதாக தலபுராணமானது குறிப்பிடுகிறது. அதுவரை அந்த மும்மூர்த்திகளின் மனைவிகளும் வேண்டிக் கொண்ட போது கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள் அனசூயை. அதுவரையிலே அவர்கள் பிரஜ்ஞா தீர்த்தத்தின் கரையிலே ஆர்திரா விரதம் என்று குறிப்பிடக்கூடிய ஆதிரை நோன்பை அவர்கள் மேற்கொண்டு மூன்று தேவியரும் அங்கே வீற்றிருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது. இப்படி முத்தேவியரும் வந்து கேட்ட பின்னை அவர்களுக்கு கூறிய பிறகு அத்ரி முனிவர் அங்கே வருகை தந்தார். மூன்று குழந்தைகள் இருப்பதை பார்த்து அதற்கான காரணத்தையும் கேட்டார். இதற்கு சில கிளைக்கதைகள் அவர் சினந்தார் என்றும், சினத்திற்கான காரணத்தை அனசூயை விளக்கிய பின்னர் தணிந்தது என்றும் சில கிளைக்கதைகளும் கூறப்படுகின்றன. பாதோதகத்தால், அவருடைய திருவடி அலம்பிய நீரால் மீண்டும் அவர்களுக்கு உருக்கொடுத்தாள் அனசூயை. அதாவது மும்மூர்த்திகளையும் வெல்லக்கூடிய பெண்மையின் மாண்பு
அங்கே திகழ்ந்தது என்பதை எடுத்து காட்டும் லீலையாக மும்மூர்த்திகளும் அவளுடைய கற்புக்கு அங்கே அடிபணிந்து கிடந்தார்கள். கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்றும் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று வள்ளுவர் கூறுவதைப் போல கற்பெண்ணும் திண்மையோடு அவர்களை மீண்டும் கொடுத்தால் அவளுடைய மாண்பை காட்டுவதற்காக மும்மூர்த்திகளும் இப்படி லீலைகளை புரிந்தார்கள் என்று ஸ்தலபுராணம் குறிப்பிடுகிறது. பிறகு மும்மூர்த்திகளும் வரமளிக்கிறார்கள். உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். மும்மூர்த்திகளும் தங்கள் உருவை பெற்றுக்கொண்டு இருவருக்கும் வேண்டும் வரம் அளிப்பதாக அவர்கள் உறுதி கூறுகிறார்கள். அப்போது குழந்தைகள் வேண்டும் என்று கேட்க அவர்களுடைய வடிவாக மும்மூர்த்திகளின் வடிவாக சந்திரனும் தத்தாத்ரேயரும் துர்வாசர் என்கின்ற மூன்று மகன்கள், சந்திரன் அதாவது நிலவு, தத்தாத்ரேயர் என்று வழங்கக்கூடிய மூன்று முகங்களோடு இருக்கக்கூடிய குருநாதர், துர்வாசர் துர்வாச முனிவர் என்ற மூவரும் அவர்களுக்கு பிறந்தார்கள் என்று ஸ்தலபுராணம் குறிப்பிடுகிறது. அதன் பிறகு அந்த மும்மூர்த்திகளும் திரிமூர்த்திகளும் நிலையாக அங்கேயே வீற்றிருந்து அருள் செய்ய வேண்டும் என்று இருவரும் வேண்டுகோள் விடுத்தனர். இப்படி தத்தாத்ரேயர், துர்வாச முனிவர், சந்திரன் என்ற மூன்று புதல்வர்களை அனசூயா பெற்றெடுத்தாள். பிறகு அங்கேயே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். மும்மூர்த்திகளின் வடிவாக அரசமரத்தடியிலே அங்கே ஒரு அரசமரம் அசத்த விருட்சமானது அங்கே அமைந்திருந்தது. அதற்கடியிலே மூல லிங்கமாக அவர்கள் மூவரும் இணைந்த ஸ்தானுமாலையன் என்கின்ற பெயரோடு அவர்கள் தோன்றிய விதத்தை மும்மூர்த்திகளின் வடிவாக லிங்கம் தோன்றியது என்று குறிப்பிடப்பெறுகிறது. அந்த அரசமரமானது திரேதாயுகத்தில் துளசியாகவும் துவாபரத்தில் வில்வமரமாகவும் கலியுகத்திலே கொன்றை மரமாகவும் மாறும் என்கின்ற செய்தியும் ஸ்தலபுராணத்திலே காணப்பெறுகிறது. இன்றும் கொன்றை மரம் வீற்றிருக்க ஸ்தலவருஷமாக அமைந்திருக்க கொன்றை அடியாராக அங்கே அமைந்திருக்கக்கூடிய விதத்தையும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளையும் இன்றும் நம்மால் காண முடியும். இப்படி இறைவன் அங்கே ஸ்தானுமாலையனாக மும்மூர்த்தி வடிவாக அங்கே இடம் கொண்டார். இப்படி அவர் உருவான விதத்தை ஸ்தலபுராணமானது விளக்குகிறது. அதன் பிறகு வியாசர், வசிஷ்டர் முதலியோர் துவாபர யுகத்திலே ஸ்தானுமாலையனை அந்த ஞான அரண்யத்திலே ஞான காட்டிலே வழிபட்டு அவர்கள் உய்வடைந்தனர் என்று ஸ்தலபுராணம் குறிப்பிடுகிறது. அதற்கு பிறகு இறுதிக்கு சற்று முன்பாக சங்கர பகவத் பாதர்களுக்கு, ஆதிசங்கர பகவத் பாதர்களுக்கு சித்திர சபையிலே தரிசனம் வழங்கி ஆடி அருளி அதன் பிறகு பிரணவோபதேசத்தையும் வழங்கி அருளினார் என்றும், ஸ்தானுமாலையனே தோன்றி ஆடி பிரணவோபதேசத்தையும் செய்தருளினார் என்று ஸ்தலபுராணமானது குறிப்பிடுகிறது. இப்படி சங்கர பகவத் பாதர்களுக்கு அங்கே ஆடல் வல்லானாக இறைவன் காட்சியளித்து உபதேசம் வழங்கிய பின்னை சங்கர பகவத் பாதர்கள் செய்த ஸ்தோத்திரம் என்கின்ற ஒரு ஸ்தோத்திரமானதும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒரே ஒரு ஸ்லோகம், நமோஸ்து வாகீஷ ஹரீஸ்வராய நாகேந்திர சாப்பாய நதீதராய நாம்னா சுச்சீந்திரேஷ இதி ஸ்துதாய ஞானாட்டவீசாய நம சிவாய என்று நமோஸ்து நமஸ்காரம் அமையட்டும், வாகீஷ ஹரீஸ்வராய, வாகீஷர் பிரம்மா, ஹரி திருமால், ஈஸ்வரன் சிவன் மும்மூர்த்திகள் வடிவாக இருக்கக்கூடியவர், நாகேந்திர சாப்பாய, நாகேந்திரன் அதாவது மலைகளினுடைய அரசனையே சாப்பாய வில்லாக தூக்கியவர், நதீதராய கங்கையான நதியை தரித்து கொண்டிருப்பவர், நாம்னா பெயரினாலே சுச்சீந்திரேஷ இதி ஸ்துதாய சுச்சீந்திரேசர் என்று ஸ்துதிக்கப்பட்டவரான, ஞானாட்டவீசாய ஞான அரண்யத்திற்கு ஈசனாக திகழக்கூடிய அந்த சிவாய சிவபெருமானுக்கு நமஹா நமஸ்காரம் என்று பஞ்சாட்சரியை உள்ளடக்கியதாக ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று ஸ்தலபுராணத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகு இந்திரனின் சாபத்தை பற்றிய கதைகளை நாம் புராணத்திலே பார்த்திருப்போம். இந்திரன் அகலிகையை அபிமர்சனம் செய்தது, அகலிகையை ஏமாற்றி அவளோடு கூடியிருந்தது, அதுவும் கௌதமரின் வடிவோடு அங்கே சென்று கூடியிருந்தது. அதனை கண்ட கௌதமர் சாபம் அளித்து இந்திரனுக்கு உடலெல்லாம் வேறு வடிவாக மாறும்படி சாபம் அளித்த செய்தியானது புராணங்களில் இடம்பெற்ற அதே செய்தி இங்கும் இடம்பெற்று, அதற்கு பிறகு தேவகுருவான பிருஹஸ்பதி ஞானாரண்யத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டால் உன்னுடைய பாபம் தீரும் என்று கூறியதாகவும் ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அதன் பிறகு இந்திரன் ரதபுரியான தேரூர், இன்று தேரூர் என்று வழங்க போறக்கூடிய ஒரு இடமானது சுச்சிந்திரத்திலிருந்து
சற்று தொலைவிலே அமைந்திருக்கிறது. அதற்கு ரதபுரி என்கின்ற பெயரை ஸ்தலபுராணம் தருகிறது. இந்திரனுடைய ரதத்திலே அங்கே வந்து இறங்கி அங்கிருந்து ஞானாரண்யத்திற்கு வருகை தந்தான் இந்திரன் என்று குறிப்பிடப்பெறுகிறது. இப்படி இந்திரன் சாபம் பெற்றதும், கௌதமருடைய வடிவத்திலே சென்று சாபம் பெற்றதும், அகலிகை ராமபிரானின் மூலமாக சாப விமோசனம் பெற்றதும் மற்றைய புராணங்களிலே நம்மாலே காண முடியும். அதன் பிறகு இந்திரன் தேரேறி தேரூருக்கு, ரதபுரியான தேரூருக்கு வருகை தந்தான். அங்கிருந்து ஞானாரண்யத்திற்கு சென்றான். அங்கே வழிபடுவதற்கு ஒரு நீர்நிலை வேண்டும் என்று கோரியமையாலே அவனுடைய யானையான ஐராவதமானது தன்னுடைய கோட்டினாலே, தந்தத்தினாலே ஒரு ஆற்றினை உருவாக்கியது. அது கோட்டாறு அல்லது தந்த நதி என்று வழங்கப்படுகிறது. அங்கே சிவபெருமான் தோன்றி கொதிக்கும் நெய்யிலே தன்னுடைய கையை முக்கி தன்னுடைய பிராயச்சித்தத்தை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியதாகவும், அவ்வண்ணமே செய்து பாவம் நீங்க பெற்றதாலேயே சுச்சி இந்திரன், இந்திரன் சுச்சி அடைந்ததாலே, தூய்மை பெற்றதனாலே சுச்சீந்திரம் என்ற பெயர் நேர்ந்தது என்றும் ஸ்தலபுராணம் விளக்குகிறது. அதுவரை பிரஜா தீர்த்தம் என்று வழங்கப்பெற்ற அந்த தீர்த்தமானது தேவதீர்த்தம் என்கின்ற பெயரிலே வழங்க பெற்றது. சுச்சீந்திரம் என்ற பெயரிலும் பெயரும் அது தொட்டு உருவாயிற்று என்று விளக்குகிறது. அப்படி அவன் கொதிக்கின்ற நெய்யிலே கையை விட்ட அந்த செயலானது இதற்கு சற்று ஒரு நூறு சற்றேறக்குறைய ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் கூட கைமுக்கு என்கின்ற பெயரிலே நம்பூதிரிகளிடையே நீடித்து வந்தது. நம்பூதிரிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த இடமாக கருதப்படுகிறது. கைமுக்கு என்று பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு ஏதேனும் வைக்கும் போதோ, அல்லது ஒரு முறை கொலை தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு எழுந்த போதும், தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்காக கொதிக்கும் நெய்யிலே வைக்கக்கூடிய வெள்ளி விருஷபத்தை கையை விட்டு எடுக்க வேண்டும், கை வேகாமல் இருந்தால் அவர் நிரபராதி என்று அப்படி இருக்கக்கூடிய ஒரு முறையானது இப்படி புகைப்படம் எடுக்கும் வரையிலும் கூட இருந்தமை, அதற்கு பிறகு சுவாதி திருநாளின் காலத்திலே அது சற்று சற்றாக விளக்க பெற்றமை வரலாற்றிலே விளக்கப்பெறுகிறது. இது தலபுராணத்திலும் கைமுக்கு குறிப்பிட பெற்றிருக்கிறது. கைலாயத்திலிருந்து வெள்ளி விருஷபத்தை கொண்டு வந்து அதனை கொதிக்கும் நெய்யிலே இட்டு அதனை எடுப்பது இந்திரன் செய்து பிராயச்சித்தம் தேடிக்கொண்டான். அந்த கழுவாயினாலே அவன் தூய்மை அடைந்ததனாலே சுச்சீந்திரம் என்ற பெயரானது ஏற்பட்டது என்கின்ற தகவலையும் ஸ்தலபுராணமானது தருகிறது. நம்பூதிரி அந்தணர்களை பொறுத்தவரை சுச்சீந்திரம் மிக முக்கியமான ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது. காரணம், இந்த கைமுக்கு என்று வழங்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காகவும் மார்த்த விசாரம் என்கின்ற பெயரிலே அந்தணர்கள் ஒன்று கூடி தர்மசாஸ்திர விளக்கங்களை அவர்கள் தேடி அவர்களுடைய நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் சுச்சீந்திரம் கோயில் அமைந்திருப்பதாலே நம்பூதிரிகளுக்கு இது இன்றியமையாத இடமாக திகழ்கிறது. கொன்றை மரத்தின் முன்பாக விஸ்வகர்மா ஒரு மண்டபத்தை உருவாக்க வேண்டும் என்று பணித்ததாகவும், கோயிலும் எடுப்பித்து மண்டபங்களையும் விஸ்வகர்மா எடுப்பித்ததாக ஸ்தலபுராணம் மேற்கொண்டு குறிப்பிடுகிறது. விஸ்வகர்மா இப்படி அதற்கு உண்டான பல்வேறு மண்டபங்களையும் ஆலயங்களையும் எடுப்பித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு ஹாலாமிருதன் என்று கூறப்படுகின்ற ஒரு வடநாட்டு வேந்தன் தென்னகம் வரையிலே தன்னுடைய ஆட்சியை எடுப்பித்ததும், மருங்கூரிலே சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு கோயில் எடுப்பித்ததும், விஸ்வகர்மா அங்கே வழிபட்டதும் இங்கே விளக்க பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்த சர்க்கத்திலே கன்னியா தீர்த்தத்திலே, அதாவது கன்னியாகுமாரியிலே, அன்னை பராசக்தி ஒரு கன்னி வடிவேந்தி அங்கே தவமியற்றிய செய்தி, இறைவனை மணந்து கொள்ள வேண்டும் என்று தவமியற்றிய செய்தி அந்த ஸ்தலபுராணத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இப்படி கன்னிகா பரமேஸ்வரியாக அன்னை அங்கே தவமியற்றி இன்றளவும் நின்று கொண்டு நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த செய்தியும் ஸ்தலபுராணத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகு அவள் அங்கே தவம் செய்த பிறகு 12 பிரளயங்களுக்கு பிறகு இருவரும் மணப்போம் என்று இறைவன் வரம் தந்ததாகவும், அதன் பிறகு அன்னை அங்கேயே தவம் புரிந்து கொண்டிருப்பதாகவும் செய்தியானது அங்கே விளக்க பெற்றிருக்கிறது. இந்த கரும்பில்லாத கணுவில்லாத கரும்பு, அதனை போல கண்ணில்லாத தேங்காய் முதலியவற்றை கொண்டு வர வேண்டும் முதலிய தகவல்கள் இதிலே இடம்பெறவில்லை. அது சில கன்னியாகுமரி ஒட்டிய ஸ்தலபுராணத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. 12 பிரளயங்களுக்கு பிறகு உன்னை மணந்து கொள்கின்றேன் என்று இறைவன் வாக்களித்ததாக இந்த ஸ்தலபுராணமானது குறிப்பிடுகிறது. காலந்தோறும் சுச்சீந்திரம் வரலாற்றிலே எப்படி வந்திருக்கிறது என்று கேட்டால்,
இந்த சுச்சீந்திரம் இருக்கக்கூடிய பகுதியானது நாஞ்சில் நாடு என்கின்ற பெயரோடு தங்க காலம் தொட்டு வழக்கிலே இருந்து வருகிறது. ஆய் அண்டிரன் என்கின்ற அரசனானவன் நாஞ்சில் நாட்டை ஆண்டு வந்ததாக நமக்கு பல்வேறு சங்க இலக்கியங்கள் மூலமாக தெரிய வருகிறது. நாஞ்சில் பொருணனை பற்றி மருதநிழநாகனாரும் ஔவையாரும் பாடியிருக்கக்கூடிய செய்தி அவன் ஒரு சிற்றரசனாக இருந்து அங்கே ஆண்டிருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை தருகிறது. பூத பாண்டியன் என்கின்ற பெயருடைய பாண்டியன், வல்லையூர் தந்த பூத பாண்டியன் என்ற பெயரிலே இருந்த சங்க காலத்து பாண்டியன் அவன் இந்த பகுதியை கைப்பற்றி ஆண்டிருக்கலாம் என்பது, இதற்கு அருகிலேயே பூதப்பாண்டி என்கின்ற பெயரிலே ஒரு ஊரும் பூதப்பாண்டீஸ்வரம் உடையார் என்கின்ற பெயரிலே ஒரு ஆலயமும் இருப்பதை கொண்டு அறிய முடிகிறது. அதன் பிறகு 7ஆம் நூற்றாண்டிலே சேந்தன் ஜெயந்தன் என்று வழங்கக்கூடிய பாண்டிய மன்னவன் இந்த பகுதியை கைப்பற்றி இருக்கலாம் என்பது, சேந்தனீஸ்வரம் என்கின்ற பெயரிலே அவனுடைய பெயராலே சேந்தனீஸ்வரம் உடையார் என்கின்ற பெயராலே தாழைக்குடி அருகிலே இருக்கக்கூடிய தாழைக்குடியில இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆலயத்தை கொண்டு அறிய முடிகிறது. அதன் பிறகு ஆண்ட மாரவர்மன் அரிகேசரி நின்றசீர் நெடுமாறன் என்று வழங்கக்கூடிய மாரவர்மன் அரிகேசரி அவன் குறுநாடு விழுஞ்சம் ஆகியவற்றை வென்றதாக பின்னால் வரக்கூடிய வேள்விக்குடி முதலிய செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. ஆக நாஞ்சில் நாடும் சுச்சீந்திரமும் மாரவர்மன் அரிகேசரியின் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தமை தெளிவாகிறது. அவனுடைய மகனான கோச்சடையான் ரணதீரன் ஆய் நாட்டை வெற்றி கொண்டான், ஆய் நாட்டிலே அந்த மண்ணை வெற்றி கொண்டான், ஆய்வேளை வெற்றி கொண்டான் என்ற தகவல் செப்பேடுகளிலே காணப்படுகிறது. இவன் வெற்றி கொண்ட இடம் மருதூர் என்று குறிப்பிடப்படுகிறது. அது திருப்புடை மருதூர் என்று சிலர் கருதுகிறார்கள். அது இந்த ஆய் நாட்டிலே இருக்கக்கூடிய மருதாத்தூராக இருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை போலவே ஜட்டில பராந்தகன் 8வது நூற்றாண்டின் இடைப்பகுதி தொடங்கி 9ஆம் நூற்றாண்டில், அதாவது 768 812 வரை ஆட்சி செய்த பராந்தகன் நெடுஞ்சடையனுடைய அவனுடைய ஆய்வேள் வெற்றியானது செப்பேடுகளிலே தெரிவிக்க பெற்றிருக்கிறது. ஆக அவனுடைய ஆட்சி இங்கே நிலவி இருந்தமை நமக்கு தெளிவாகிறது. அவனுடைய மகனான ஸ்ரீமானன் ஸ்ரீவல்லபன் என்பவன் குன்னூர் விழுஞ்சம் ஆகியவற்றை வெற்றி பெற்றான் என்று செப்பேடுகள் தெரிவிப்பதனாலே அவன் இந்த பகுதியை ஆண்டிருக்கலாம். ஆக ஏறத்தாழ 8ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதி வரையிலுமே இது பாண்டியர்களின் கீழே இருந்தது. அவனுடைய மகனான பராந்தகன் வீரநாராயணன், அவனுடைய பெயரிலே வீரநாராயணச்சேரி, வீரநாராயண மங்கலம் என்கின்ற பெயரிலே ஊர்கள் இருப்பதை பார்க்கும் போது பராந்தகன் வீரநாராயணனுடைய ஆட்சியானது இங்கே கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையிலே அமைந்திருக்க வேண்டும் என்று தெரிய வருகிறது. ராஜசிம்மனின் 16ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு வீரநாராயணனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்த ராஜசிம்மனுடைய 16ஆவது ஆட்சியாண்டு கல்வெட்டும் இங்கே கிடைப்பதால் அவனுடைய ஆட்சி காலம் வரை, அதாவது ஏறத்தாழ 916 இருந்து 20 காலம் வரையிலே இந்த சுச்சீந்திரமானது பாண்டியர்களின் கையிலே இருந்தது என்பது தெரிய வருகிறது. அதன் பிறகு பராந்தக சோழன் படையெடுத்து மதுரையை கொண்டு பிறகு ஒவ்வொரு இடமாக கைப்பற்றி அவன் சுச்சீந்திரத்தையும் கைப்பற்றினான் என்பது தெரிய வருகிறது. அவனுடைய 34ஆவது ஆட்சியாண்டு, அதாவது 941 சேர்ந்த கல்வெட்டு சுச்சீந்திரம் கோயிலிலேயே இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகு சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனுடைய கல்வெட்டுக்கள் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றவை. இவையும் சுச்சீந்திரத்திலே காணப்படுகின்றன. முதன்முறையாக தமிழகத்திலே சுச்சீந்திரத்திலே 7ஆம் ஆட்சியாண்டோடு காணப்படுகின்ற கல்வெட்டுக்கள் அதன் பிறகு தொடர்ந்து மதுரை முதலான இடங்களிலே கிடைக்க தொடங்குகின்றன. ஆக சேர நாட்டில் இருந்து முதன்முறையாக சுச்சீந்திரத்தை மீட்டு பிறகு பாண்டிய நாட்டு பகுதிகளை வீரபாண்டியன் மீட்டிருக்க வேண்டும், அதுவும் 7ஆம் ஆட்சியாண்டுக்கு பிறகு, 953 பிறகும் மீட்டிருக்க வேண்டும் என்பதும் அறிய கிடக்கிறது. அதன் பிறகு ஆதித்ய கரிகாலனின் கல்வெட்டுகள் இதன் அருகில் உள்ள பகுதிகளிலிருந்து கிடைக்கின்றன. சுச்சீந்திரத்திலே ராஜராஜனுடைய 4ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு, 10ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஆகியவையும் கிடைக்கின்றன. அதற்கு பிறகு வரக்கூடிய கல்வெட்டுக்கள் நாஞ்சி நாட்டு திருச்சிவீந்திரம் என்றும் ராஜராஜ வளநாட்டு திருச்சிவீந்திரம் என்றும் இந்த பகுதியை குறிப்பிடுகின்றன. ராஜேந்திரனுடைய கல்வெட்டு சுச்சீந்திரம் கோயிலிலும் காணப்படுகிறது. இதன் அருகில் இருக்கக்கூடிய சோழபுரத்திலும் ஒரு கோயில் எடுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ராஜேந்திரனுடைய ஆட்சி காலத்திலே சோழர்கள் கீழ் இருந்தமை தெளிவாகிறது. ராஜேந்திரனுடைய மகனை சோழ பாண்டியர் என்ற பெயரிலே மதுரையிலே ஆட்சியிலே அமர்த்தி இருந்தான். அவர்களுடைய கல்வெட்டுகள் ஜடாவர்மன் சுந்தர சோழ பாண்டியன் அவன்தான் முதல் சோழ பாண்டியன். அதற்கு பிறகு உடையார் சோழ பாண்டியன் என்ற பெயரிலே இருவரும் ஆட்சி செய்தவர் தன்மை அவர்களுடைய கல்வெட்டுகள் சுச்சீந்திரம் கோயிலிலே கிடைப்பதனாலே தெரிய வருகிறது. அதன் பிறகு முதலாம் குலோத்துங்கனின் காலத்திலே கோட்டாற்றிலே ஒரு நிறைப்படை அமைத்த செய்தியானது அவனுடைய கல்வெட்டுகளிலிருந்து தெரிய வருகிறது. அங்கே 5 பாண்டியர்களை வென்ற செய்தியும் கோட்டாற்றிலே நிலைப்படையை அமைத்த செய்தியும்
நமக்கு தெரிய வருகிறது. அதன் பிறகு பராந்தக பாண்டியன் என்கின்ற பராந்தகன் என்ற பெயரோடு கிடைக்கிறது. அது குலோத்துங்கனுடைய மகன் என்று சில ஆய்வாளர்களும் பராந்தகன் என்ற பாண்டியன் என்று சிலரும் குறிப்பிடுகிறார்கள். இந்த பராந்தகனுடையதும் 12 நூற்றாண்டின் தொடக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தெரிவிக்கிறது. தென்னவரம் குலதெய்வம், தென்கடல் குமரி தெய்வம் என்று, குமரி தெய்வமே தென்னவருடைய பாண்டியருடைய குலதெய்வம் என்று இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதன் பிறகு இடையிலே வேணாட்டை ஆண்ட வீரகேரளவர்மனின் கல்வெட்டுகள் இந்த பகுதியிலே கிடைக்கின்றன. ஆக வேணாட்டு அரசர்கள் இங்கே ஆட்சி செலுத்தி இருந்தார்கள். இது 12-13 நூற்றாண்டுகளிலே நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. அதற்கு பிறகு பிற்கால பாண்டியர்களினுடைய ஸ்ரீவல்லபன் முதலிய பல்வேறு பாண்டிய மன்னர்களுடைய கல்வெட்டுகள் இந்த பகுதியிலே காண கிடைக்கின்றன. மறுபடியும் வேணாட்டு அரசர்கள் கோதை கேரளவர்மா, வீர ரவிவர்மா முதலியோருடைய கல்வெட்டுகள் இந்த பகுதியிலே காண கிடைக்கின்றன. அதன் பிறகு உதய மார்த்தண்டவர்மன், ரவிவர்மன், குலசேகரன் ஆகியோருடைய கல்வெட்டுகள் 14 நூற்றாண்டின் தொடக்க பகுதியிலே காணப்படுகின்றன. ரவிவர்மன் குலசேகரன் மாலிகாபூர் படையெடுத்த பிறகு பாண்டிய நாட்டையும் கைப்பற்றி தொண்டை மண்டலம் வரை ஊடுருவி இருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு பராக்கிரம பாண்டியனுடைய கல்வெட்டு 14 நூற்றாண்டின் இடைப்பகுதியைச் சேர்ந்த கல்வெட்டு காணப்படுகிறது. அதற்கு பிறகு 15 நூற்றாண்டிலே சேர உதய மார்த்தண்டவர்மன், பூதல ஸ்ரீ விதய வீர உதய மார்த்தண்டன் ஆகியோருடைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. 16 நூற்றாண்டின் இடைப்பகுதியிலே பாண்டிய மன்னர்களுக்கு சேர மன்னர்கள் மூலமாக பல்வேறு இன்னல்கள் நேர பாண்டிய மன்னனின் வேண்டுகோளின்படி கிருஷ்ணதேவராயர் அங்கே படையெடுக்குமாறு ஆணையிட்டார். ஆயினும் அவருடைய காலம் முடிந்து விட்ட பிறகு அச்சுதராயரின் காலத்திலே திம்ம சாலக்கன் என்கின்ற அவருடைய மைத்துனரின் பெயராலே படையெடுப்பானது நிகழ்ந்திருந்தது. அவர்கள் மூலம் இந்த பகுதியானது பாண்டியர்களின் கீழே இருக்குமாறு அமைக்கப்பட்டது. பாண்டியராஜ்ய ஸ்தாபனாச்சாரியன் என்ற பெயரும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு வென்று மண் கொண்ட பூதல வீரஸ்ரீ வீரகேரளன் அவன் இந்த பகுதியை கைப்பற்றி இருந்தான். அவனிடமிருந்து ராமராய விட்டலன் என்பவன் விஜயநகரத்தின் பிரதிநிதியாக இங்கே வந்து அவர்களை கைப்பற்றி இங்கே தென்வேங்கடத்திலே சுச்சீந்திரம் கோயிலிலே தென்வேங்க திருவேங்கடத்திலே கோபுரத்தையும் எடுப்பித்திருந்தான். அதன் பிறகு விஸ்வநாத நாயக்கர் தொடங்கி மதுரை நாயக்கர்கள் சிறிது சிறிதாக இந்த பகுதிகளை எல்லாம் கைப்பற்ற தொடங்கினார்கள். குறிப்பாக திருமலை நாயக்கர் போயு 1634 இந்த பகுதியிலே தன்னுடைய சிறப்பான ஆட்சியை வழங்கி இங்கே கருடாழ்வார் சன்னிதியையும் இறைவனுக்கு பொன்னங்கியையும் சார்த்தி அருளினார். இங்கே அருளுந்தருள் இருக்கிற பெருமாளுக்கு பொன்னங்கியையும் சார்த்தினார். அதன் பிறகு உன்னி கேரளவர்மனுடைய ஆட்சியானது, பிறகு ராணி மங்கமாளின் படையெடுப்பானது 1697 நடைபெற்றது. 18 நூற்றாண்டிலே நிலையற்ற தன்மை, பல்வேறு அரசர்களும் மாறி மாறி படையெடுத்து ஒரு நிலையில்லாத தன்மையானது நிகழ்ந்தது. பிறகு பாலமார்த்தாண்டவர்மா என்கின்ற திருவாங்கூர் மன்னரின் ஆட்சி காலத்திலும் சில காலங்கள் இருந்தது. இதற்கிடையே வடகாட்டிலிருந்து சந்தா சாஹிப் என்கின்ற இஸ்லாமிய வேந்தன் 1740 படையெடுத்து பேரழிவுகளை உருவாக்கி பல்வேறு சிற்பங்களையும் கூட இடித்து அழிவுகளை உருவாக்கி இருந்தான். அதற்கு பிறகு கௌரி லட்சுமிபாய் முதலிய திருவாங்கூர் அரசியர்கள் 1711, பிறகு ஸ்ரீமூலம் திருநாள் முதலிய அரசர்கள் ஆள, இப்படியாக இந்த சுச்சீந்திரம் காலப்போக்கிலே பல்வேறு அரசர்களாலே ஆள பெற்றது. இனி இங்கு அமைந்திருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை பற்றி பார்க்கலாம். கோயிலிலே 70 மேற்பட்ட கல்வெட்டுகள் நமக்கு காண கிடைக்கின்றன. அதிகமான மிக பழமையான கல்வெட்டுகளும் கைலாசமுடையார் சன்னதியின் அருகே இருக்கக்கூடிய பாறையிலே கல்லிலே பல்வேறு இடங்களிலே காணப்படுகின்றன. உதய மார்த்தாண்ட மண்டபம், வீரபாண்டிய மணிமண்டபம், நுழைவு கோபுரங்களிலே கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. பண்டைய முற்கால பாண்டியர்களினுடைய கல்வெட்டுகள் வட்டெழுத்திலும், பிற்காலத்திலே சோழர்கள் காலம் தொடங்கி தமிழிலேயும் வடமொழி கல்வெட்டுகள் கிரந்தத்திலேயும் இடம்பெற்றிருக்கின்றன. இடையிடையே வரக்கூடிய சில வடமொழி சொற்களும் கிரந்த மொழியிலே எழுதப்பெற்றிருக்கின்றன. கலிவருடங்கள், சகவருடங்கள், கொல்ல வருடங்கள் முதலியவை குறிப்பிட பெற்றிருக்கின்றன. வடமொழி பகுதியிலும் கொல்லம் என்பது கொழம்ப என்கின்ற பெயரிலே தரப்பெற்றிருக்கிறது. தமிழ் கல்வெட்டுகள் அமைந்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 13 நூற்றாண்டிற்கு பிறகு மலையாளம் விராய தமிழ் கல்வெட்டுகள் ஈ கிராமத்திலே என்பதை போல ஈ கிராமத்தில் என்று மலையாளம் தழுவிய ஒரு தமிழ் கல்வெட்டுகளாகத்தான் நமக்கு காண கிடைக்கின்றன. 15-16 நூற்றாண்டிலே சில வடமொழி கல்வெட்டுகளும் நமக்கு கிடைக்கின்றன. பிறகு மலையாள கல்வெட்டுகளும் சில காண கிடைக்கின்றன. இது கல்வி அரசு ரீதியான எண்ணிக்கை. முற்கால பாண்டியர்களின் கல்வெட்டு 6 கல்வெட்டுகள், சடையன் மாறன் என்கின்ற பெயரிலே, மாறன் சடையன் என்கின்ற பெயரிலே 6 கல்வெட்டுகள் நமக்கு காண கிடைக்கின்றன. பிறகு சோழர்களுடைய கல்வெட்டுகள் பராந்தக சோழனில் தொடங்கி குலோத்துங்கன் ஈராக 7 கல்வெட்டுகள் இந்த கோயிலிலிருந்து கிடைக்கின்றன.
இடைக்கால பாண்டியர்கள், அதாவது ராஜசிம்மன் தொடங்கி இடையிலே இருக்கக்கூடிய ஒரு வீரபாண்டியன், ராஜாதிராஜனாலே வெல்லப்பட்ட வீரபாண்டியன், சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன், இவர்களுடைய கல்வெட்டுகள் 6 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. பிறகு சோழ பாண்டியர்கள், அதாவது சோழர்களுடைய பிரதிநிதியாக இருந்து இங்கே ஆட்சி செலுத்திய சோழர்கள், அவர்களுடைய கல்வெட்டுகள் 4 என்ற எண்ணிக்கையிலே கிடைக்கின்றன. பிற்கால பாண்டியர்கள், ஸ்ரீவல்லபன், பராக்கிரம பாண்டியன் முதலியோருடைய கல்வெட்டுகள் 5 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. வேணாட்டு அரசர்களின் கல்வெட்டு 4, திருவாங்கூர் அரசர்களின் கல்வெட்டுகள் 7, மற்றைய கல்வெட்டுகள் யாவும் 52, அதாவது கொல்லம் ஆண்டு என்ற பெயரிலேயோ அல்லது கேரளவர்மா முதலிய பெயர்களோடோ இது காண கிடைக்கின்றன. ஆயினும் அரசு எவருடையது என்று தீர்மானிக்க இயலாத கல்வெட்டுகள் 52 கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் 7 நூற்றாண்டைச் சேர்ந்த மிக பழமையான ஒரு கல்வெட்டு மடைப்பள்ளியில் இருந்து காண கிடைக்கிறது. ஆயினும் அது முழுவதும் தேய்ந்து விட்டதால் எழுத்தமைதி கொண்டு 7 நூற்றாண்டு என்று தீர்மானிக்க முடிகிறதே ஒழிய அதிலிருந்து செய்திகளை அறிய முடியவில்லை. இங்கே இருக்கக்கூடிய இறைவனை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகள் திருச்சிவீந்தரமுடைய மகாதேவர், திருச்சிவீந்தரமுடைய எம்பெருமான், திருச்சிவீந்தரமுடைய பரமேஸ்வரன், திருச்சிவீந்தரமுடைய பட்டாரர் என்கின்ற பெயரிலே குறிப்பிடுகின்றன. அதனைப் போலவே அமரபுஜங்க பெருமாள் என்கின்ற ஒரு பெருமாளின் பெயரானது 10 நூற்றாண்டின் இடைப்பகுதி வரையிலே கல்வெட்டுகளிலே இடம்பெறுகிறது. அதன் பிறகு இடம்பெறவில்லை. அதன் பிறகு திருவேங்கட நிலை பெருமாள் என்கின்ற ஒரு பெருமாளின் பெயர்தான் இடம்பெறுகிறது. அதன் பிறகு தென்திருவேங்கடம், வடதிருவேங்கடம் என்கின்ற பெயர்கள் 13 நூற்றாண்டில் தொடங்கி நமக்கு காண கிடைக்கின்றன. கல்வெட்டுகள் சுசீந்திரத்தை ஒரு பிரம்மதேயமாக, பிராமணர்களுடைய வாழிடமாக குறிப்பிடுகின்றன. ஜடாவர்மன் சுந்தர சோழனின் காலத்திலே இது சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் என்கின்ற பெயரிலே இது ஒரு மிகச்சிறந்த பிரம்மதேயமாக திகழ்ந்தது. அதன் பிறகு ஸ்ரீவல்லப பாண்டியனின் காலத்திலே, அதாவது கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டை ஒற்றி சுந்தரபாண்டிய சதுர்வேதி மங்கலம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. அதன் பிறகு 17 நூற்றாண்டிலே ஒரு கல்வெட்டு வீரகேரள சதுர்வேதி மங்கலம் என்கின்ற பெயரிலே சுசீந்திரத்தை குறிப்பிடுகிறது. வேணாட்டரசர் கல்வெட்டுகளிலே திருவேங்கட நிலை ஆழ்வார், வட திருவேங்கட தாழ்வார் முதலிய குறிப்புகள் 1145-50 வரையிலே இருக்கக்கூடிய 2 திருமாலின் கோட்டங்களை குறிப்பிடுகின்றன. பொயு 1179 ஸ்ரீமத் துவாரகை ஆழ்வாரை பற்றிய தகவல் நமக்கு கல்வெட்டுகளிலிருந்து கிடைக்கிறது. 1216 கூட துவாரகை எம்பெருமான் கோயில் குறிப்பிடப்பெறுகிறது. இவை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமலும் எப்போதிலிருந்து குறிப்பிடப்பெறுகின்றன என்பதற்கான குறிப்புகள். அங்கே இருக்கக்கூடிய கட்டிட அமைப்புகள் எப்போது எடுப்பிக்க பெற்றன என்று கல்வெட்டு ரீதியாக நாம் அறிவது 1238 சுப்பிரமணிய சுவாமியின் திருமுன் அமைக்க பெற்றது என்று ஒரு கல்வெட்டிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இது கொல்லவரிடம் மட்டுமே தரப்பெற்றிருக்கிறது. அதே 1238 வடக்கேடம், வடக்கேடம் தெற்கேடம் என்று இரண்டு இடங்கள், 2 திருமுன்கள், அவற்றின் முன்பிலே முகமண்டபம், ரிஷப மண்டபம் ஆகியவற்றை மரத்தில் இருந்து கல்லிலாக மாற்றியது வேணாட்டரசரான வீரரவி கேரளவர்மா என்கின்ற தகவலை தருகிறது. அவரே அந்த சுப்பிரமணிய சுவாமியின் திருமுன்மையும் எடுப்பித்திருக்கலாம் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. அதனைப் போலவே திருவாங்கூர் மார்த்தாண்டவர்மன் 1410 இங்கே இருக்கக்கூடிய சபையை கட்டி கொடுத்தார் என்ற தகவலும் அதிலிருந்து காண கிடைக்கிறது. அதனைப் போலவே 1471 ஸ்ரீவீரராமன் என்கின்ற திருவாங்கூர் மன்னர் திருக்குளமும், அங்கே இருக்கக்கூடிய துறையும், இது குலப்புறப்பு என்கின்ற பெயரிலே கல்வெட்டிலே குறிப்பிடப்படுகிறது. அதனை எடுப்பித்ததை குறிப்பிடுகிறது. 1478 வேணாட்டு ராமவர்மன் சம்பகராமன் மண்டபத்தை கட்டியதும், 544 விட்டலேசன், ராமராய விட்டலேசன் என்கின்ற விஜயநகர பிரதிநிதி கோபுரம் கட்டியமையும், 1583 சீத்தம்மாள் என்பவள் கேரளபுரத்தைச் சேர்ந்தவள், அவள் இளையநாயனார் மண்டபத்தை எடுப்பித்த செய்தியும், 1606 புத்திளம் வீட்டைச் சேர்ந்த சேந்தன் சிவீந்திரவாசி என்பவன் குலசேகர பிள்ளையாரை அந்த சன்னிதி வீதியிலே எடுப்பிக்கப்பெற்றதும் அதே திருமுன்னிலே இந்த கல்வெட்டும் அமைந்திருக்கிறது. 1690 தெய்வங்களுடையான் தானுவன் என்பவன் கேரள விண்ணகர் எம்பெருமானுக்கு முகமண்டபம் எடுப்பித்தமையும், 1888 விசாகம் திருநாள் என்கின்ற திருவாங்கூர் மன்னர் கோபுரம் கட்டத் தொடங்கி முடித்தமை என்று கட்டிடம் தொடர்பான தகவல்கள் நமக்கு கல்வெட்டிலிருந்து காண கிடைக்கின்றன. அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்யுள் குலோத்தங்கனுடைய ஒரு கல்வெட்டு குறிப்பிடுவது, சுலவு மலர்ச்சோலை சுசீந்திரவாதிக்கு தல நிகழ்மாதை சமைத்தான் நிலவு புகழ் வாழ அபயர்க்கியாண்டி 16 செயலூர் மண் பூவனவன்காரி புரிந்து என்று, பூவனவன்காரி என்பவன் இங்கே ஒரு கட்டிடத்தை சமைத்திருந்தான். அது குலோத்துங்கனுடைய 32 ஆட்சி ஆண்டை, அதாவது
102 சேர்ந்த ஒரு கல்வெட்டு, 32 ஆட்சியாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இப்படி ஒரு வெண்பாவாக அங்கே கல்வெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது அந்த கல்வெட்டு குறிப்பிடக்கூடிய முதல் பகுதி. முதலாம் குலோத்துங்கனின் காலத்திலே பூவனவன் காரி என்பவன் அன்னையினுடைய ஒரு திருமேனி மாதை சமைத்தான், ஒரு அன்னையினுடைய திருமேனியை எடுப்பித்தான் என்று குறிப்பிடுகிறது. இது 1002 சேர்ந்தது. இப்படி திருமேனிகள் எடுப்பிக்க பெற்ற செய்திகள் கல்வெட்டுகளிலே நமக்கு காண கிடைக்கின்றன. உமாஸ்கந்தம் சகிதம் திருமேனி, சோமாஸ்கந்தருடைய திருமேனியானது, அதாவது அன்னையும் குமரக்கடவுளும் இருக்க இறைவன் மூவரும் இருக்கக்கூடிய அந்த வடிவத்திற்கு சோமாஸ்கந்த வடிவம் என்று பெயர். உமாஸ்கந்த சகிதம் திருமேனி என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதனை அரங்கம் திருவிக்கிரமன் என்பவன் எடுப்பித்தான் என்று, அதனுடைய காலம் 1126 என்று அறிய கிடக்கிறது. அதனை போலவே புத்திளம் இல்லத்தைச் சேர்ந்த சிவேந்திரவாசி என்பவன் 1593 சிவ கௌரியருக்கான திருமேனிகளை எடுப்பித்தான் என்ற செய்தியும் அங்கே காண கிடைக்கிறது. கல்வெட்டிலே நகைகள் குறிப்பிட பெற்றிருப்பது மாறன் 8வது நூற்றாண்டைச் சேர்ந்த, அவனுடைய 5வது ஆட்சியாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு. அமரபுஜங்க பெருமாளுக்கு திருமுடி ஒன்றும் ஆபரணங்களும் தென்னவன் தொங்க பல்லவரையன் என்னும் ஒரு அதிகாரி வழங்கியமையை குறிப்பிடுகிறது. இந்த அமரபுஜங்க பெருமாளை பற்றிய தகவல்கள் பிறகு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1225 சுச்சிந்திரமுடைய நாயனாருக்கு பொன்பட்டம் வழங்கிய செய்தியை ஒரு கல்வெட்டு தருகிறது. துவாரகை எம்பெருமானுக்கு விளக்கரிக்கவும் பொன் சேர்த்து கொடுக்க பெற்றிருக்கிறது. இருவருக்குமாக ஒரே பொன் கொடுக்க பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி மற்றைய செய்திகள் கல்வெட்டுகளிலிருந்து கிடைப்பவை. சோழம் தலை கொண்ட பாண்டியனுடைய 7வது ஆட்சியாண்டைச் சேர்ந்த, அதாவது அவனுடைய தமிழகத்தில் முதன் முதல் கல்வெட்டு, அங்கே திருநந்தவனம் அமைத்த செய்தியை தருகிறது. தென்னவன் அணுக்க பல்லவரையன் என்கின்ற அதிகாரி அங்கே திருநந்தவனம் அமைத்தான் என்கின்ற செய்தியை தருகிறது. சோழம் தலை கொண்ட பாண்டியனுடைய மற்றொரு கல்வெட்டு அங்கே துலாபாரம் ஏறிய செய்தியை தருகிறது. அவனுடைய மற்றொரு கல்வெட்டு இந்த கோயில் நிலத்தை ஒற்றி எடுத்தவர்கள், அதாவது அடமானம் வைத்தவர்கள் பெற்றவர்கள் பற்றிய விவாதம் அதற்கு ஒரு முடிவு என்று அக்காலத்திலே நிலவிய சூழ்நிலையை பற்றி மிக தெளிவான தகவலை நமக்கு தருகிறது. ராஜராஜனுடைய போயு மிகச்சரியாக 1000 சேர்ந்த கல்வெட்டு. மூலப்பருடை, மூலப்பருடை என்பது கோயிலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சபை மகாசபையின் இடத்திலே கோயில் நிலங்களை நிர்வகிப்பதிலே சிக்கலாக இருக்கிறது என்று தெரிவித்த செய்தியை குறிப்பிடுகிறது. அதற்கேற்ற போல அவர்கள் கரணத்தாரையும் பல்வேறு ஆட்களையும் நியமித்த செய்தியும் இதிலே இடம்பெற்றிருக்கிறது. சுந்தரச்சோழ பாண்டியனுடைய 9வது ஆட்சியாண்டு கல்வெட்டு இவ்வூர் படைத்தலைவன் என்று ஒரு படைத்தலைவன் அளித்த கொடையை பற்றி குறிப்பிடுகிறது. சோழ பாண்டியனுடைய 25வது ஆட்சியாண்டு கல்வெட்டு அங்கே திருநந்தவனம் எடுப்பிக்க பெற்ற செய்தியை தருகிறது. ஸ்ரீவல்லப பாண்டியனுடைய 1142 சேர்ந்த கல்வெட்டு ஒன்று, அங்கு கூத்தாடும் தேவர் அவருக்கு இருக்கக்கூடிய தேவி இருவருக்குமான நித்த செலவுகளுக்கு அரசனே கொடையளித்த செய்தியை தருகிறது. 1228 சேர்ந்த ஒரு கல்வெட்டு. ஊராளர்கள், அதாவது ஊராண்மை செய்வோர்கள் ஸ்ரீகாரியம் செய்வாருக்கே கோயில் நிலங்களை நிர்வகிக்கும் உரிமையை நிலைநிறுத்திய செய்தியை நமக்கு தருகிறது. மீறியோருக்கு தண்டனை வழங்கக்கூடிய செய்தியையும் நமக்கு தருகிறது. 1230 மிக குறிப்பாக குறிப்பிட வேண்டிய ஒரு நபர் கோவிந்த பிராக்ய பட்டாரர் என்பவர். இவர் இந்த கோயில் நிர்வாகத்தோடு பல்வேறு முறைகளிலே இவர் இடம்பெற்றிருந்தார் என்பது, பல்வேறு கல்வெட்டுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 5 கல்வெட்டுகளிலே கோவிந்த பிராக்ய பட்டாரரை முன்னிட்டு அவரை வைத்துக் கொண்டு வழங்கப்பெற்றது என்கின்ற தகவலானது தரப்பெற்றிருக்கிறது. மகாசபையார் துவாரகை பெருமானின் சாந்திக்காரர்களை கோவிந்த பிராக்ய பட்டாரனின் கீழில், அவரை கீழே இயங்க வேண்டும் என்று நியமித்த செய்தியானதும் அவர் நிர்வகித்த செய்தியும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. 1351 சேர்ந்த கல்வெட்டு வீரபாண்டியன் சந்தி என்கின்ற பெயரிலே வீரபாண்டியன் கொடுத்த ஒரு பூஜையும், அது அர்த்தஜாம பூஜையாக அமைந்திருந்ததையும் குறிப்பிடுகிறது. இன்றளவும் கூட இரவிலே இந்திரன் வந்து பூஜை செய்வதாக ஐதிஹ்யம் நிலவுவது குறிப்பிடத்தக்கது. 1450 பராக்கிரம பாண்டியன் சந்தி ஏற்படுத்தப்பட்டமை கல்வெட்டிலிருந்து தெளிவாகிறது. 1471 ஸ்ரீ வீரராமனுடைய ஒரு கல்வெட்டு சம்பகராமன் பூஜை, சம்பகராமனின் பெயரிலே ஒரு சந்தியை ஏற்படுத்தி சுச்சிந்திரமுடைய நாயனார், உமையம்மை நாச்சியார், தென் திருவேங்கட விண்ணகர் ஆகியவற்றிற்கு வழங்கப்பட்ட கொடையை குறிப்பிடுகிறது. 1484 சேர்ந்த ஆதித்யவர்மனான திருவாங்கூர் அரசனின் கல்வெட்டு லக்ஷாபோகம் என்ற வரியை நீக்கியதும் முறையற்ற நிலப்பயன்பாடுகளை ஒழுங்கு செய்து வழங்கியதையும் நமக்கு தெரிவிக்கிறது. 1489 ரவிவர்மா திருப்பாப்பூர் மூத்த திருவடி மாசி பூரட்டாதியில் அவருடைய பிறந்த நாளிலே சிறப்பு பூஜைகள் செய்வதற்கும்
பெருமாள் ராயர் என்ற பெயரிலே தேவதாசிகளிலே சிறந்த ஒருவர் அதற்கான பொருட்களை வழங்குவதற்கும் செய்த ஒரு ஏற்பாட்டை பற்றி தருகிறது. 1537 சேர்ந்த ஒரு கல்வெட்டு வென்று மண் கொண்ட பூதல வீரராமவர்மனுடையது. அது உதயமார்த்தாண்ட சந்தி என்கின்ற பெயரிலே ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தியதை குறிப்பிடுகிறது. இன்று வரை உதயமார்த்தாண்ட பூஜையானது தொடர்ந்து நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. 1648 சேர்ந்த ஒரு கல்வெட்டு அந்த கோயிலில் உள்ள மாதுக்குட்டி என்கின்ற தேவதாசி ஆடிப்பூர விழாவுக்கு கொடுத்த கொடையை பற்றி குறிப்பிடுகிறது. இதை போன்ற இன்னமும் மீதி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் அங்கே விளக்கரிப்பதற்கு சாபாமுவா பேராடுகள் வழங்கியமையும் நிலக்கொடைகள் வழங்கியமையும் பொன் வழங்கியமையும் இப்படிப்பட்ட தகவல்களை நமக்கு தருகின்றன. இவை தவிர பல்வேறு தூண்களிலே அந்த தூண்களை கொடையாக கொடுத்தவர்களுடைய கல்வெட்டுகள் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எழுத்துமீதியிலே பல்வேறு கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. இதனைப் போலவே உலகம் முழுதுடையாள் என்கின்ற ஒரு அரசி கொடுத்த கொடை, இவர்கள் யாவரும் அங்கே விளக்கரிப்பதற்கு அல்லது பூஜை செய்வதற்கு நிலக்கொடைகளாக பொன்கொடைகளாக அல்லது கால்நடைகளை கொடைகளாக வழங்கிய செய்திகள் கல்வெட்டுகளிலே பதிவாகி இருக்கின்றன. இதை தவிர அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக முறைகள் கல்வெட்டுகளிலிருந்து பெறக்கூடியவை. ஊர் மகாசபை, அந்தணர்களுடைய ஊர்களிலே ஒரு சபையானது திகழும். அந்தணர்களுடைய ஊராட்சி அமைப்பிற்கு சபை என்று பெயர். அந்த சபையிலேதான் தேர்தல் முதலியவை நிகழும் என்பது மானூர் கல்வெட்டாலும் உத்தரமேரூர் கல்வெட்டாலும் நமக்கு தெளிவாகிறது. அத்தகையதோர் மகாசபையானது இந்த ஊரிலும் அமைந்திருந்தது. அந்த சபையினர் கோயில் நிர்வாகத்திலும் தங்களுடைய செல்வாக்கை பெற்றிருந்தார்கள். அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய மூலப்பருடை, மூலப்பருடை சபை, அது மூல பரிஷத் என்கின்ற சபையாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்களுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அவர்களும் ஊர் மகாசபையினரை கேட்டு கேட்டு பல்வேறு செயல்களிலே ஈடுபட்டு வந்தார்கள். காலம் செல்ல செல்ல இந்த மூல பரிஷத்தினுடைய ஆற்றலானது, அவர்களுடைய ஈடுபாடானது, அவர்களுடைய ஈடுபாடு தேயத் தொடங்கி ஊர் மகாசபையினரை எடுத்துக்கொண்டு வாரியர்களையும் கரணத்தாரையும் நியமித்து, இவர்கள் எங்களால் நிலங்களை நிர்வகிக்க முடியவில்லை என்று கூறியதால் அவர்கள் வாரியர்களையும் கரணத்தாரையும் நியமித்து அவர்களை கொண்டு நிலங்களை நிர்வகிக்க தொடங்கினார்கள் என்று குறிப்பிடுகிறது. 13ஆம் நூற்றாண்டிற்கு மேலாக யோகக்காரர்கள் என்ற பெயரிலே போற்றிகள், அதாவது மலையாள அந்தணர்கள், அவர்கள் யாவரும் இங்கே கோயிலின் நிர்வாக முறையிலே முழுவதுமாக ஈடுபட்டு கொண்டு அவர்கள் மூலப்பரிடையும் மற்ற சபையினரும் இல்லாமல் அவர்களே தனியாட்சி செலுத்தி வந்தமை நமக்கு கல்வெட்டுகளிலிருந்து தெரிய வருகிறது. அதற்கு பிறகு மிகவும் பிற்பட்ட காலத்திலே திருவாங்கூர் அரசர்கள் நேரடியாக இதனுடைய நிர்வாகத்திலே ஈடுபட்டிருந்தமையும் நமக்கு கல்வெட்டுகளினாலே தெரிய வருகிறது. இப்படியாக இந்த ஸ்தல வரலாறும் இந்த கோயிலினுடைய வரலாறும் நமக்கு இங்கே காண கிடைக்கிறது. இதன் மூலம் இரண்டு துருவங்கள், மக்களினுடைய நம்பிக்கையாக அமையக்கூடிய ஸ்தல வரலாறு, மக்களினுடைய வரலாற்று பூர்வமாக அமையக்கூடிய கல்வெட்டுகள் ரீதியான அந்த கோயிலினுடைய வரலாறு என்று இரண்டு துருவங்களையும் இணைத்து வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை இந்த ஸ்ரீமுத்ராலயா மூலமாக முனைவர் லட்சுமி ராமசுவாமி அவர்களின் பேராதரவோடு இங்கே வாய்க்க பெற்றது. இந்த நல்வாய்ப்பை வழங்கியமைக்காக இதனை வழங்கிய ஸ்ரீமுத்ராலயாவிற்கும் இந்த நாம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கும் நாட்டிய அமிர்த மந்தன் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.